எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஈஸி கிச்சன். இன்னைக்கு ஈஸி கிச்சன்ல ஒரு ட்ரெடிஷ்னல் கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி பண்றதுன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் கத்திரிக்காய் ஒரு கிலோ எடுத்திருக்கேன் நானு, வெங்காயம் கொஞ்சம், தக்காளி, பூண்டு, வெந்தயம், கருவேப்பிலை, நல்லெண்ணெய், தனியாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், ஜீரகம், மிளகுத்தூள், புளி, கடுகு உளுத்தம்பருப்பு, அந்த மூணு ஜீரகம், தேவைக்கு உப்பு. பாருங்க, இந்த காரக்குழம்பு பண்றதுக்கு நான் மண்சட்டி வச்சிருக்கேன். அதுல வந்து நல்லெண்ணெயை ஊற்றுவோம். ஒரு 4 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். பாருங்கள், எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் இந்த வெந்தயத்தை போடுவோம். முதல்ல 1 டேபிள்ஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கேன் நான். அளவெல்லாம் இந்த போடும்போது நான் சொல்கிறேன். வெந்தயம் வந்து நல்லா பொரியட்டும். இந்த குழம்புக்கே வந்து இந்த வெந்தயம் வந்து நல்லா வாசனை கொடுக்குங்க. வெந்தயம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையை போடுவோம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கேஸை ஸ்லோ பண்ணிடலாம். இப்போ இந்த கருவேப்பிலை, ஒரு 3 வெங்காயம் மீடியம் சைஸ், நம்ம எவ்வளோ குழம்பு நமக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெங்காயத்தை எடுத்துக்கலாம். இப்போது இந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போடுவோம். நம்ம நான் கல்லுப்பு எடுத்துருக்கேன், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கல்லுப்பில் செஞ்சால். கல்லுப்பு கொஞ்சம் போடுவோம். இதில் பூண்டையும் போட்டுடலாம். நம்ம ஒரு சின்ன பூண்டு, ஒரு பூண்டு ஃபுல் பூண்டு அப்படியே ஒழித்து நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம், பூண்டு, இந்த வெந்தயம், இது வந்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணணுங்க. இது நான் சட்டியில் பண்ணுறதுனால சட்டி ஹீட் ஆகிடுச்சுன்னா அந்த ஹீட் அப்படியே நிற்கும். நீங்கள் மற்ற பாத்திரத்துலலாம் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளறி விடுங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். நான் தீ வந்து ஹீட்டு வந்து மிதமான சூட்டில் இருந்தால் உங்களுக்கு வந்து இது நல்லா வதங்கி இந்த பக்குவமாக கிடைக்கும். ரொம்ப ரசித்து பண்ணுங்கள். குழம்பெல்லாம் பண்ணும்போதும் ரசித்து பண்ணுங்கள், நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட். யார் வேணால் பண்ணலாம். பாருங்கள், வெங்காயம், பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போடுவோம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தாங்க தக்காளி போடணும், இல்லைன்னா வெங்காயம் வதங்காது. பாருங்கள், தக்காளி ஒரே ஒரு பெரிய தக்காளி எடுத்து இப்போ இந்த தக்காளியும் இதோடு சேர்ந்து நல்லா வதங்க விடும். பாருங்கள், இந்த தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. கேஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம இந்த மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துருக்கேன் நான். இப்போ இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா அரிஞ்சு கழுகி அரிஞ்சு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை எடுத்து அதில் போடலாம். நல்லா தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு அப்படியே அதில் போடும். கத்திரிக்காவை வந்து உங்களுக்கு எவ்வளோ குழம்பு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கத்திரிக்காவை எடுத்துக்கலாம். 1/2 கிலோ, 1/4 கிலோ. நான் கொஞ்சம் குழம்பு நிறைய செய்கிறேன், அதனால் கத்திரிக்காய் நிறைய எடுத்துருக்கேன். அது வந்து நல்லா வதங்கிடுச்சுன்னா அப்படியே சுண்டிடும் கத்திரிக்காய். நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த கத்திரிக்காய் வந்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த எண்ணெயிலேயே அப்படி வந்து நல்லா வதங்கி பாருங்கள், அப்படியே சுருங்கிடுச்சு பாருங்கள். நான் வந்து இன்னொரு 2 டீஸ்பூன் எண்ணெயை விட்டுருக்கேன். நான் விட்டு அப்படியே கொஞ்சம் கிளறி விட்டேன் நடுவில். இந்த மாதிரி கொஞ்சம் கிளறி விட்டு கொஞ்சம் இந்த குழம்பெல்லாம் பண்ணும்போதும் கிட்டவே நின்று பண்ணுங்கள், ரசித்து பண்ணுங்கள். எங்கள் மாமியார் சொல்லுவாங்க, குழம்பெல்லாம் செய்யும் போதும் சமையல் கட்டில் நம்ம யாருக்காக பண்ணுறோமோ அவங்களுக்கு அவங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி நம்ம ரசித்து பண்ணோம்னா அந்த குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்காகட்டும், ஹஸ்பண்டுக்காகட்டும், யாருக்காக அந்த குழம்பு பண்ணுறோமோ அதை நினச்சி நம்ம பண்ணோம்னா, அந்த ஃபீலிங்ஸோடு பண்ணோம்னா எந்த குழம்புமே வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இன்னும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணலாம். கத்திரிக்காய் வந்து நல்லா அந்த எண்ணெயிலே வெந்துருச்சு பாருங்கள். நல்லெண்ணெயில் பண்ணுறோம், அதனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்ல மணமாக இருக்குது பாருங்கள் இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு. இப்போ நம்ம இதில் மசாலா சேர்க்கலாம். பாருங்கள், மிளகாத்தூள் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துருக்கேன் நான். தனி மிளகாத்தூள் அதை நல்லா இதோட மிக்ஸ் பண்ணிவிடுங்க. 4 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள், இதுவும் தனியாக இருக்குது, எதுவும் மிக்ஸ் பண்ணல. நல்லா அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். கேஸை நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டிங்கன்னா பக்குவமாக இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் கூட வேண்டாம். அது பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து புளித்தண்ணி ஊற்றலாம். அந்த புளி வந்து நல்லா வார்ம் வாட்டர் விட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். புளித்தண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. எவ்வளோ குழம்பு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி எடுத்துங்க, மசாலா எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இப்போ நான் இது வந்து 1 கிலோ கத்திரிக்காய்க்காக பண்ணுறேன். எடுத்துருக்கேன் புளி தண்ணி, மசாலா எல்லாமே. நீங்கள் கொஞ்சம் குழம்பு பண்ணுறதா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மசாலாலாம் எடுத்துக்கணும். பாருங்கள், கொஞ்சம் திக்காக தான் இருக்குது, நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நீங்கள் உப்பெல்லாம் டேஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கா, காரம், உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன், கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப திக்காக இருக்குது. இப்போது இது வந்து நல்லா கொதிக்கணும். இதில் வந்து நான் வந்து இந்த வெஜிடேரியன் குழம்பெல்லாம் பண்ணும்போதும் எப்போவுமே கொஞ்சம் ஸ்வீட் போடுவேன் நான். அது வந்து நல்லா ரொம்ப தூக்கலாக இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டே வித்தியாசமாக இருக்கும். சாம்பாராக இருந்தாலும் சரி, காரக்குழம்பாக இருந்தாலும் சரி, அதனால்
அதனால் இது ஆப்ஷனல். ஒரே ஒரு துண்டு வெல்லத்தை போடுறேன் நான். இது ஆப்ஷனல், கம்பல்சரி கிடையாது. இப்போ மூடி வச்சிடலாம், நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இந்த குழம்பு நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் அந்த மிளகு சீரகம் நுணுக்கி வச்சுருக்கேன், நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன், போடுவோம் நம்ம. அரை டீஸ்பூன் மிளகு, பெப்பர், அரை டீஸ்பூன் சீரகம் நல்லா தூள் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இவ்வளோ குழம்புக்கு நான் இவ்வளோ போடுறேன். நீங்கள் கொஞ்சமாக பண்ணும்போது கொஞ்சமாக போட்டுங்க. இப்போ நீங்கள் மசாலாவில் வந்து ஒரு சிலர் வந்து மிளகு சீரகம் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வைப்பாங்க. அப்படி போடுறவங்க வந்து இது தனியாக போட வேண்டியதில்லை, அந்த மிளகாத்தூள் போட்டாவே போகும். அந்த காரம், உப்பு, புளிப்பு, ஸ்வீட்டு எல்லாம் சேர்ந்து இந்த குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்டாக இருக்குங்க. நீங்கள் அந்த ஸ்வீட் போட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக ஸ்வீட் போட்டு பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம உப்பு டேஸ்ட் பண்ணுவோம், எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம தாளிச்சு போட்டலாம். அது பாருங்கள், தாளிக்கிறதுக்காக நான் வந்து கடாயை வச்சு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நான். இப்போ நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிப்போம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, கேஸை ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரியட்டும். கேஸை ஸ்லோ பண்ணிவிடுங்க. கருவேப்பிலை, அந்த 3 ஜீரகம், அந்த 3 சோம்பு, சிறுஜீரகம், கருஞ்சீரகம். இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே எடுத்து இதை கொட்டிடலாம் நம்ம. பாருங்கள், சூப்பரான கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சூடு சாதத்துக்கு, இந்த விண்டர் சீசனில் இது வந்து நல்ல சூடு சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. அதே மாதிரி பழைய சாதத்துக்கு, கூழுக்கு எல்லாம் இந்த குழம்பு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.